गुड मॉर्निंग अगेन अरियर फ्रॉम ऋषि अकाडमी आनंदमानमयम आनंदमान वाळ्वु अप्पडिन पार्ट 2 इदु पार्ट 2 கடைசியாக நம்ம பார்த்தது ஈகோ ராங் அசம்ஷன் அண்ட் பொறாமை இப்போ பார்க்க போகிறது பழி வாங்குதல் எப்பவுமே பொறாமை வந்தால் தான் பழி வாங்குதல் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு செயல் நடக்குது அப்படின்னாக்கா அந்த செயல்னால் உங்களுக்கு யாராவது தவறிழைத்தார்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா அதனால் ஏற்பட்ட டேமேஜை எப்படி குறைக்கலான்றதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அது உங்களுடைய பார்ட் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது ஆனால் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவனை பற்றி மறந்துடணும் மறக்கலைன்னு வச்சிங்க உங்கள் எண்ணம் ஃபுல்லாக டைவெர்ட் ஆகி அவனை பழி வாங்குறதுலேயே போயிடும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை மறந்துடுவீங்க இதில் டேமேஜ் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டியது நடவாமல் போயிடுச்சு அதை யாரோ ஒருத்தர் தடுத்துட்டாங்க அவ்வளோதான் தடுத்தவனை பற்றி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே தவிர உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் எப்படி பெறணுன்றதை நீங்கள் மறந்துடுறீங்க ரொம்ப முக்கியம் நம்ம எண்ண அலைகள்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா அதை எப்படி நான் அதை அடைஞ்சே அடையணும் என்ன சார் டார்கெட்டுன்னு சொன்னீங்க நீங்கள் திருப்பி இதை நீங்கள் அடைஞ்சே அடையணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே அங்கே தான் சார் வித்தியாசம் இருக்குது உங்கள் மனதை வேறு ஒரு இடத்துலேருந்து டைவெர்ட் பண்ணுறீங்க இதை விட மோசமான ஸ்டேஜில் அதை எடுத்துகிட்டு போவோம் அவனை பழி வாங்கணுன்ற எண்ணம் வந்து உங்களை மோசமான மனநிலைக்கு எடுத்துகிட்டு போவோம் அதை பாசிட்டிவாக நீங்கள் மாற்றி உங்களுடைய சாதனையை மட்டும் நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க அதன் மூலயமா நீங்கள் அடைய வேண்டியதை அடைய போகிறீங்க இதுக்கு தான் உங்கள் சக்தியை இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க அது பாசிட்டிவ் எனர்ஜி இது டார்கெட் இல்லை அவனை நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தான் டார்கெட் புரியுதா அஞ்சாவது அளவுக்கு மீறி ஆசைப்படுவது ஆசைக்கு அளவே இல்லை நீங்கள் சாதிக்க முடிஞ்சதை எவ்வளோ வேணுமானாலும் நீங்கள் சாதிக்கலாம் ஆனால் டார்கெட் ஓரியன்டாக இருக்கக்கூடாது நீங்கள் டார்கெட் ஓரியன்டாக வச்சிங்கன்னாக்கா ஃபோக்கஸ் ட்ரஸ்ட் ஃபோக்கஸ் ஆகிடும் என்னால் முடியும் இன்ட்ரெஸ்ட் ஆனந்தத்தோட ஒரு அதாவது வந்து டிவோஷனோட செய்யணும் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்கா செய்கிற வேலை கஷ்டமே தெரியாமல் முடியும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் ஐயோ இதை முடிக்கணுமே ஐயோ இதை முடிக்கணுமே ஐயோ இதை முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு உங்கள் செல்ஸும் உங்கள் மனநிலையும் உங்களுடைய உடம்புனுடைய எனர்ஜி பார்ட்டு வீக்காக ஆரம்பிக்கும் அந்த தவறை செய்யாதீங்க எவ்வளோ வேணாலும் சாதிங்க எவ்வளோ வேணாலும் டார்கெட் பண்ணுங்கள் எவ்வளோ வேணாலும் பிளான் பண்ணுங்கள் ஆனால் அது பின்னால் ஓடாதீங்க ஒன் பை ஒன் முடிங்க எஃபர்ட்லெஸ் முடிங்க அதுதான் புத்திசாலி நான் நிறைய சொல்லுவேன் கடுகளவு எனர்ஜியை செலவு பண்ண வேண்டிய இடத்துல மழை அளவு எனர்ஜியை செலவு பண்ணால் மழை அளவு எனர்ஜி செலவு பண்ண வேண்டிய இடத்துல எண்ணத்தை செலவு பண்ணுங்க புரியறதா ஒரு கடுகளவு எஃபர்ட்ஸ் கொடுத்தா அந்த வேலை முடியும் அந்த இடத்துல போய் மலையளவு எஃபர்ட்ஸை நீ போட்டிங்கன்னா மலையளவு எஃபர்ட்ஸ் போட்டு செய்யக்கூடிய வேலைன்ற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் உங்கள்கிட்ட எனர்ஜியே இருக்காது அப்போ நீ என்னத்தை போடுவேன் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அதுதான் உங்கள் ஆனந்த விளையாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய டார்கெட் வந்து ஆனந்தமாக இருக்கணும் உங்கள் எனர்ஜியை பார்த்து அப்படி இன்க்ரீஸ் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சோன்னா முடிச்சிட்டேன் சந்தோஷப்படுங்க அப்பா எப்படியோ முடிச்சிட்டேன்டா அப்பா
இது ஸ்ட்ரெஸ். ரிலாக்ஸ்டாக தெரியும், ஹாப்பியாக தெரியும். நீங்கள் பெரிய டேமேஜ் பார்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்திருக்கீங்க. நான் சொல்கிறது அது இல்லை, டேமேஜே ஆகாமல் ரிலாக்ஸாக போங்கன்னு சொல்கிறேன். சார் வாழ்க்கை உங்களது சார், அது வேற யாரும் நிர்ணயிக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் நிர்ணயிக்கணும். உங்களை பெற்ற தந்தை தாய்க்கு அது உரிமை இல்லை, உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. நீங்கள் யார் நிர்ணயிக்கிறதுக்கு? அவங்கள அவங்க கூட உடம்பு கொடுத்தது அவங்க தான். உங்களில் இருக்கிறது உங்கள் அப்பா பாதி, உங்கள் அம்மா பாதி, உங்கள் தாத்தா பாதி, உங்கள் பாட்டி பாதி. ஆனாலும் கூட நீங்கள் யாருன்னு நிர்ணயிக்க போகிறது நீங்கள் தான், ஆண்டவெல்லாம் கிடையாது சார். நீங்கள் நிர்ணயிக்க போகிறது நீங்கள் மட்டும்தான் சார். ஆன்மீகவாதிகள் கரெக்டாக போய் பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க, ஆண்டவன் நீ ஒரு கால் எடுத்து வச்சா அவன் அடுத்த காலை தூக்கி வைப்பான் அப்படின்வாங்க. ஆண்டவன் என்பது நம்பிக்கை சார். அந்த நம்பிக்கை தான் மனிதனுடைய வாழ்க்கையின் அச்சாரமே. இயற்கை என்பது தான் ஆண்டவனாக மாற்றப்பட்டது. இயற்கையின் வடிவம் தான் ஆண்டவன். இப்போ கேமரா முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன், எதுவுமே இல்லாமல் நான் செவத்தை பார்த்து பேசிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி வந்து ரீச் ஆகும்? என்ன பர்பஸ் சால்வ் ஆகும்? நான் செவத்தை பார்த்து பேசிட்டு இவ்வளோ விஷயங்களை நான் செவத்தை பார்த்து சொன்னேன்னா என்ன அதில் பர்பஸ் சால்வ் ஆகும்? செவரு கேட்குமா? யாருக்காவது அதில் பிரயோஜனமா? யாராவது கேட்பாங்களா? யாராவது லைக்கிங் போடுவாங்களா? யாருக்காவது அறிகதை சொன்னான்னு தெரியுமா? அதுதான் சார் அந்த நீங்கள் சொல்வதற்கு ஒரு இடம் வேண்டும், அது தூய்மையான சக்தி உள்ளதாக, பிரபஞ்சத்தில் என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி நிரம்பிய இடமாக இருக்கும். நீ அங்கே சொல்கிறது இவங்ககிட்ட சொன்னால் அங்கே போகும். வித்தியாசமான ராஜராஜ சோழனின் தஞ்சை கோயில், அதை போய் படித்து பாருங்கள். நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு. லிங்கமே மனித உருவு சார், அது அதை ஆபாசமாக பேசுவாங்க, தவறு. ஆபாசமாக ஆக்கிட்டோம் மனித உறவை, ஆண் பெண் புணர்ச்சியை ஆபாசமாக மாற்றிவிட்டோம். அது ஆபாசம் அல்ல, ஆனந்தமானது, ஆனந்தமயமானது. தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் தி சென்சனல் எனர்ஜி, மூலாதார சக்கராவும் மக சகசர சக்கராவினுடைய லாஸ்ட் எனர்ஜி பார்ட்டு தான் அந்த பார்ட்டு. ஆயக்கலை 64 ஒரு கலையாகவே வைக்கப்பட்டது. அது ஏதோ ஒரு இந்த ட்ரெஸ்ஸு போட்டவுடனே அது வேறு மாதிரி மாறிடுச்சு, அதுதான் உண்மை. ஆபாசம் ஆயிடுச்சு, இந்த ட்ரெஸ் போட்டவுடனே ஆபாசம், இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு ஆபாசம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆபாசம் இல்லை. பார்வைகள் மாறிவிட்டன. ஓகேவா? உங்களால் என்ன முடியுமோ அந்த டார்கெட்டை நீங்கள் நோக்கி அமைதியாக தான் போகும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வளர்ச்சி பாதைகளாகவே இருக்கிறது, தோல்வின்றதே அதில் வரக்கூடாது. சார் வந்துருச்சு, தோல்வி தான், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அடுத்தது தோல்வியை கண்டு பயப்படுவான் மனிதனே இல்லை. தோல்வின்னு ஒன்று கிடையாது சார், நீங்கள் நினச்சது நடக்கலை அவ்வளோதான். அதை தோல்வின்னு எடுத்துக்க முடியாது. தோல்வின்னு எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா பல விஞ்ஞானிகள் பலவற்றை கண்டுபிடித்து இருக்க முடியாது, சோர்ந்து போயிருப்பாங்க. நாம் பல பொருள்களை கிடைக்கப் பெறாமல் இழந்திருப்போம். முட்டாள் என்றவன் யாருமே இல்லை சார், முட்டாளன் யாருமே கிடையாது. ஒவ்வொரு மனித மூளையும் தனித்தனி திறமையை பெற்றது.
தனித்தனிய அனுபவங்களை பெற்றது ஒவ்வொரு மனிதனுடைய மனமும். இவனுடைய மூளை இவனை மாதிரி தான் நான் சொல்லவே முடியாது. அது சொல்கிற ஒரே ஒரு இடம் வந்து மெடிக்கல் ஏரியாவில் தான். இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் ரெண்டு மூளைக்கும் ஒரே மருந்து கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் அதை இயற்கை முறையிலே சரி என்று எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு தோணவில்லை. ஆபத்திற்கு உதவும் அவ்வளவுதான். அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டே வரும்பொழுது தோல்வி என்பது ஒரு எப்படி சொல்லலாம் பயிற்சி கூடம். தோல்வி பெறாமல் வெற்றி பெற்றவன் தோல்வி அடையப் போகிறான் என்பதே உண்மை. தோல்வி பெற்று வெற்றி பெற்றவன் சாதனை படைக்கப் போகிறான் என்பது உண்மை. ஏன்னா அந்த தோல்வியே அடையாமல் யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்றான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மின்னு இருக்கும். அடுத்த கான்சன்ட்ரேஷன் அவனுக்கு இல்லை, அடுத்த ஒரு கேட் ஓப்பன் ஆகலைன்னு இருக்கும். தோல்வி அடைந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு பல விதமான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, ஏன் இப்படி போனோம், ஏன் அப்படி போனோம், ஏன் என்னது பண்ணோம், இதெல்லாம் வரும். தோல்வி அடைந்தான் வெற்றி பெற்று விட்டால் மமதை தான் வரும். அதோடு அவன் அந்த கதையை முடிச்சுக்குவான், அவள் தான் முடிஞ்சு போச்சு. நான் வெற்றியாளன், வெற்றியாளன்னு கோப்மேயர் ஒரு புக் எழுதியிருக்கார் சார். அருமையான மனிதன், தெளிவாக எழுதியிருக்கான். உங்களை விமர்சிப்பவர்களை நீங்கள் ஆராதியுங்கள். யார் செய்கிறான் ஒரு விமர்சனம் சொன்னால் உடனே சல்லுன்னு கோபம் வருது. உண்மையான விமர்சனத்திற்கு அடிபணிய வேண்டும், தவறான விமர்சனத்திற்கு பதில் அடி கொடுக்கத்தான் வேண்டும். சார் படிக்கட்டு ஏறணும், ஒவ்வொரு படிக்கட்டாக நான் ஏறிப்போகிறேன். ஏய் ஏன் ஒவ்வொரு படிக்கட்டை ஏறி போகிறேன், நாலு நாலு படிக்கட்டை ஏறிப்போம், அதுதான் கரெக்டான மெத்தட்னு ஒத்துப்பீங்களா? சரி அதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்குது. ரிஸ்க் அதிகம். ஏன் நான் ஈஸியான மெத்தடை விட்டு கடினமான மெத்தடுக்கு போக சொல்லணும்? எனக்கு ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் ஏறினா ஈஸியாக இருக்குது, நான் ஏன் நாலாவது ஸ்டெப்பு காலை தூக்கி வச்சு ஸ்டெயின் பண்ணி ஏன் போகணும்? அதுதான் வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் பண்ணிட்டுருக்கோம். ஒரு ஸ்டெப்லேருந்து அழகாக கால் எடுத்து வச்சு வழி தெரியாமல் போகிற ஒரு பாதையை நாலு ஸ்டெப்பு எட்டு ஸ்டெப்பு அப்படின்னு போகிற மாதிரி போய் வாழ்க்கை சிக்கலில் வந்து ஒரு ஒரு இடத்துல டைவர்ஸ், ஒரு இடத்துல வேலையில் விட்டு ரிசைனேஷன், ஒரு இடத்துல லாஸு, பிஸ்னஸ் லாஸு. நான் முதலாளியாக இருந்தேன், இப்போ தொழிலாளி ஆகிட்டேன். நான் பஸ் ஓனராக இருந்தேன், இப்போ ஆட்டோ வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா சார்? விதி பிரகாரம் நடக்குதுன்னு அதை அப்படியே ஏற்றுங்க, அது ஒன்றும் யாரும் பண்ண முடியாது. வாழ்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த விளையாட்டுலாம், நான் சொல்கிற விளையாட்டுலாம் அதுக்குள்ளே தான். அப்போ நான் தாழ்ந்தவன் இல்லை வாழ்ந்தவன் இல்லை, நான் ஏன் வாழணும்? தாழ்ந்து போகிறேன்னா நான் என்னத்துக்கு வாழணும்? தாழ்ந்தே போயிடலான்னா அப்படியே 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 ஜாலியாக அப்படியே இருந்துடுறேன். இன்னும் உண்டதே உணவு கொண்டதே கோலம் அப்படின்னு வாழ்ந்துட்டு போகிறேன். எல்லாமே ஆன்ம திருப்தி தான், ஆனந்தமயமான வாழ்வுன்னு சொன்ன பாருங்க, அதுதான் எனக்கு ஆனந்தம் கிடைக்கும். முயற்சி எடுத்து வெற்றி பெற்று தோல்வி பெற்று வெற்றி அடையாது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கல சார், அது திருப்பி திருப்பி நான் அந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஆனந்தத்தை தருகிறது நான் செய்கிறேன். ஆனந்தத்தை தரும் எந்த வேலையும் செய்யுங்கள், உங்களை யாரும் அசைக்க முடியாது. சார் வாழ்க்கையில் தோல்வி அடையாதவனே இல்லை சார், பலர் சோர்ந்து போகிறான், பலர் எழுந்து நின்று திருப்பி ஓடுறான். அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது சார், அவன் ஜெயிப்பான் கடைசியில், வெற்றியாளனாக வருவான். ஏன் தெரியுமா, தோற்றம் எழுந்து ஓடுறான்னாக்கா அவனுக்கு அந்த அமிர்தமான சக்தி அவனோட மனதில் இருக்குன்னு அர்த்தம். எதையும் தாங்கக்கூடிய வல்லமை படைத்தவன். தோல்வி அடைஞ்சவுன்னா அந்த தோல்வியை மற்றவ மேலே எடுத்து போடுறான் பாருங்கள்.
நான் இது வரைக்கும் சொல்றேன் சார், என் வாழ்க்கையில நான் தோற்றது நிறைய என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் தோற்ற இடத்துல எல்லாம் நான் தோற்றேன்னா என்னை தோற்கடித்தார்களா என்பதனை தெளிவோட்டமாக எடுத்து கூறுவேன். ஆணித்தரமாக எப்படி சொல்கிறதுனாக்க, என்னென்ன இன்சிடென்ட்ஸில் நான் தோல்வி அடைய வைக்கப்பட்டேன். நான் தோல்வியான அல்ல, தோல்வியை அடைய செய்யப்பட்டவர். அது எப்படி சார் ஒத்துக்கிறது? ஆக மொத்தம் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்களே. ஆமாம், அதில் தப்புன்னு இருக்கு. எதிரியாளியின் பலம் அதிகமாக இருக்கும்போது நான் நசுங்க தானே செய்ய வேண்டும். அவன் தவறான பாதையில் செல்கின்றான், நான் தவறான பாதையில் செல்ல மாட்டேன் என்னும்போது நேர்மை எப்பொழுதும் சிறு சங்கடங்களை சந்தித்து தானே ஆகும். அதை தடுப்பார் யாரும் இல்லை. பொய் புகட்டு அடுத்த சப்ஜெக்ட் அதுதான். யாராவது யாரை பற்றியாவது நீங்கள் பேசினாங்கன்னா தயவுசெய்து காது கொடுத்து கேட்காதீங்க, காதை மூடிடுங்க. அவங்க எதற்க சிரிச்சுட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஆனால் காதை மூடிடுங்க. உங்களை ரொம்ப பாதிக்கும், உங்களுடைய உண்மையான நிலையை அது மாற்றிவிடும். நீங்கள் வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அற்றவனாக உங்களை மாற்றிவிடும். ஏன் நான் என்னை ஏன் இழக்கணும்? மற்றவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நான் நானாகவே இருந்துட்டு போனாலே மேலே அல்ல. வம்பு வழக்குகள் இதுதான், ஊராங்கதையே வாங்கி வம்பு வளர்ப்பதனால் வரக்கூடியது உன்னுடைய மன பாதிப்பு. இதுதான் சார் சீரியல் இன்னைக்கு போயிட்டு வருது, இதுதான் சினிமாக்கள். விருப்பம் போர் அடிக்குதுன்னு பார்க்குறோம். போர்ன்றதே இல்லை சார், உங்களை நீங்கள் ஆனந்தமயமாக்கிட்டா போர்ன்றதே இல்லை. அதை நீங்கள் ஆக்கலை, உங்களுக்கு போர் அடிக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன் சார், நான் சினிமா பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்கும், சீரியலில் பார்க்குறதே கிடையாது. ஆனால் வீட்டில் 50 இன்ச்சு டிவி இருக்குது. எனக்காகவான்னா எனக்காக கொடுத்தான், எனக்கு விருப்பமான எனக்கு சம்பந்தமான பொருட்களை மட்டும் அதில் பார்ப்பேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்தோன்னா பெரிய சமாசம் வீட்டில் இருக்கணும் தெரியும். வளர்ந்து விட்ட காலங்களிலே வசதிகளை பெற்றுத்தான் ஆக வேண்டும், அதுக்கு வேறு வழியே இல்லை. அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது, அதுவே மனக்குறையாக மாறிவிடும். எனக்கு பிடிச்சமான விஷயந்தான் மருத்துவத்தை பார்ப்பேன், அடுத்தது நியூஸை பார்ப்பேன், அடுத்தது அச்சீவ்மெண்ட்ஸை பார்ப்பேன். எனக்கு ஆர்வமே தனியான ஒரு ஆர்வம், அது வித்தியாசமான ஆர்வம். அது என்னுடைய சுபாவம், அது தவறென்றோ அதுதான் உயர்ந்தது என்றோ சொல்ல முடியாது. அதுதான் நான் என்னை இழக்கக்கூடாது. அதுதான் ஆனந்த வாழ்வில் முதல் மையம் புள்ளி. நான் என்னை இழந்தால் ஆனந்தம் என்பது போயிடும். அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுவது கொடுமையான சமாசாரம்.